ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கறிவேப்பிலை பொடி எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் காஞ்ச மிளகாய், ஒரு 7 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடாமல் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் ஒரு துணியில் பரப்பி காய வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பவுடரை அரைச்சிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்முடைய கறிவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இந்த கறிவேப்பிலை பொடியை நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைக்கும் போதும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைனா சாதம் கிளறும் போதும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறிவேப்பிலையை பயன்படுத்தி நம்ம கறிவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை பொடியும் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4-5 ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதத்தோட அளவுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்முடைய கறிவேப்பிலை பொடி சாதம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி கறிவேப்பிலை பொடி அரைச்சி கறிவேப்பிலை சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.